வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஒரு கார்டன் அப்டேட் தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி மழைங்கிறது, இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஈவினிங்கில் பகலால் சரியாக வெயில், நைட் ஆனால் மழை, 6 மணி ஆனால் மழை. நான் ஊருக்கு போயிருந்தேன் இந்த விஜயதசமி ஹாலிடேஸ்க்கு, தசரா ஹாலிடேஸ்க்கு கிராமத்துக்கு. அங்கேருந்து இது பாருங்கள், டிசம்பர் பூச்செடி கொண்டு வந்து நட்டுருக்கேன். இல்லை ஃப்ரீங்க, ஃப்ரீ ஃப்ரீ, காசு கிடையாது ஊர்லேருந்து. இந்த செடியெல்லாம் மழைக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க. என்னது இந்த மக்காச்சோளம் கதிர் விட்டுருந்தாரு சொன்னதுங்களா, பாருங்கள் வேலி வர சரியில்லையா, ஆடு மாடுலாம் உள்ளே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாரு. இது ஒரு வெரைட்டியான செம்பருத்தி பூ, டார்க் ரெட்டில் அடுக்கு செம்பருத்தி பூ. இதுவும் ஃப்ரீ தான், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி பூ, இதுவும் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தேன். இது கொஞ்சம் அந்த செம்பருத்தி பூ வந்து கிழிஞ்சா மாதிரி இருக்கும் இல்லையா, பூக்கட்ட நான் காட்டுறேன். இது ஒரு வகையான டெக்கரேட்டிவ் பூ தான், கொடி மாதிரி வரும், தெரிய பார்த்த தெரிஞ்சுப்பீங்க. பெருசு பெருசாக நல்லா ரேடியோ பூ மாதிரி பூக்கும். இது வந்து கோழி கொண்ட பூ சொல்லுவாங்க இல்லைங்களா, மயில் கொண்ட பூ, கோழி கொண்ட பூ சொல்லிட்டு அந்த பூ. இது இதுவும் ஊர்லேருந்து தான், கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கரும்பு கொண்டு வந்திருக்கு நடத்துக்கு செடி நட, இதுவும் இடம் பார்த்து நடணும். இதுவும் வந்து நான் ரெகுலராக ஊருக்கு போகும்போது ஒரு கரும்பு கடையில் ஜூஸ் குடிப்பேன், அந்த கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே இருக்க மக்காச்சோளமும் கதிர் விட்டுருக்காரு, ஆனால் மழைக்கு கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க. இந்த கொய்யா செடி, பெரிய கொய்யா செடியையும் நான் வெட்டி விட்டுட்டேன், கவாத்து பண்ணிட்டு வெட்டி விட்டுட்டேன், திருப்பி வரும்னு சொல்லிட்டு. ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, வீடே பயங்கர லைட்டிங், சூரிய வெளிச்சம், காற்று நல்லா இருக்குங்க. இந்த மரம் அவ்வளோ இடத்த அடைச்சி வச்சுருந்து போல இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வரியங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், நலமுடன்.